It's Monday morning. இன்னைக்கு காலையில எழுந்திருச்சதுல இருந்து vlog எடுக்கலானே ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நார்மலா வந்து என்னோட ஐபோன்ல தான் கேமராவை செட் பண்ணி ஷூட் பண்ணுவேன். ஸோ காலைல எழுந்திரிச்சது நேராக காஃபி போட போவாமல் நேற்று நான் புதினா இலையெல்லாம் வந்து தண்டெல்லாம் வந்து ஊனி வச்சுருந்தேன், அதை போய் பார்க்கலாமேன்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ நேராக கிச்சனுக்கு போகாமல் இன்றைக்கி நேராக வாசலுக்கு வந்துட்டேன். எப்போவுமே காலையில் 4:30 5 மணிக்கு வந்து இந்த தேரி பையனை நான் வந்து கூண்டுலேருந்து திறந்து விட்டுருவேன். ஸோ அவர் வந்து அவர் வேலையெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி வந்து அங்கேயே படுத்து தூங்கிடுவார். ஸோ காலையில் இன்றைக்கி ஒரு 8:30 8:45 தான் எழுந்திரிச்சேன். நேற்று சண்டே கிறிஸ்மஸ்ன்றனால இன்றைக்கி மண்டேவும் இங்கே பப்ளிக் ஹாலிடே. ஸோ அதனால் பப்ளிக் ஹாலிடேவை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன், தூங்கிட்டேன். இது வந்து அக்ஷயா வந்து ஸ்கூலில் 10 மணி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து நான் எங்கள் வீட்டில் நிறைய கலர் கலர் கலராக வச்சுருந்தேன். இப்போ நிறைய அந்த பூ அடிக்குது, சாரி இந்த பூச்சி அடிக்குதுன்னு எல்லாத்தையும் நான் பிச்சு போட்டுட்டேன். ஸோ அது அக்ஷயாவோட ப்ராஜெக்ட். இது என்னோட மணி பிளான். இதோட மணி பிளான்லாம் பாருங்கள், அப்படியே இந்த இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, பட் இதெல்லாம் ஒரிஜினல் மணி பிளான். இதோட அப்பா அம்மா வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இப்போ செத்து போகிற நிலைமைக்கு இருக்காங்க, பட் அதுலேருந்து நான் உடச்சி உடச்சி வெறும் குச்சி குச்சியாக தான் ஊனி வச்சேன். பட் இந்த அளவுக்கு அழகாக ரொம்ப செழிப்பாக வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் எடுத்துச்சு அது இவ்வளோ செழிப்பாக வர்றதுக்கு. இப்போ வந்து இது வந்து இன்னொரு 2 செடி, இங்கே 1 செடி வச்சுருக்கேன், அந்த சைடில் 1 செடி வச்சுருக்கேன். அதுலேயும் பூவாக பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு டிராவிங் மாதிரி இருக்கும் அந்த பூ பார்க்க. ஸோ இப்போ வந்து புதினா இலைக்கு வந்தாச்சு. இந்த புதினா இலை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே நான் பிரியாணி செய்யும்போது வாங்கிட்டு வந்திருந்த புதினாவோட தண்டு. இது குத்தி வச்சேன், அப்படி ஆஞ்சிட்டு நேராக வந்து குத்தி வச்சோடனே இது வந்துருச்சு. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன், நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கும் பிரியாணிக்கு கண்டிப்பாக புதினா இலை வந்து எடுத்தேன். ஸோ அதோட தண்டும் பார்த்தா நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு, உடனே ஆஞ்ச வேகத்தில் வந்து அந்த தண்டையும் நான் குத்தி வச்சுட்டேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ரகத்தோட மணி பிளான். இந்த மணி பிளான் பார்த்தீங்கன்னா இது பச்சை பசேல்னு இருக்கும், எந்த விதமான அந்த மாதிரி லேஸ் லேஸாக அந்த கீரல் கீரலாக கோடு கோடாக ஒரு மாதிரி எல்லோ விஷயம் வந்து இதில் இருக்காது. ஸோ முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த மணி பிளானோட அப்பா அம்மா இவங்க தான். ஸோ இதுலேருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வெறும் தண்டு மட்டுமே குத்தி குத்தி வச்சேன். இதுதான் என்னோடய கறி லீஃபு, அதாவது கருவேப்பிலை மரம். அந்த மரத்தை நான் சுத்தமாக அடியோடு வெட்டிட்டேன். இந்த கறி லீஃப் பார்த்திங்கன்னா இந்த மரம் தள்ளி இந்த பக்கத்து வந்து ஒரு குட்டி செடி வந்து முளைச்சிருக்கு பார்த்திங்கல்லையா, அது வந்து அதோடய கண். ஓகே, ஸோ எவ்வளோ தூரத்தில் வந்து கண்ணு போட்டிருக்குன்னு பாருங்கள், மேபி அதோடய வேர்லேருந்து அந்த கண்ணு வந்திருக்கலாம். சரி இந்த செடி தான் நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த செடியை நான் அடியோடு வெட்டிட்டேன். ஏன்னா நிறைய புழு பிடிச்சிருச்சு, அதனால் நான் வந்து அடியோட இது வந்து 3வது தடவை அந்த மாதிரி நான் வெட்டி விடுறேன். அந்த மாதிரி வெட்டி விட்டோன்னா திருப்பியும் அது அப்படியே காடாக அப்படியே பெருசாக வந்துடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மருந்து அடிப்பேன், அப்படி முடியலன்ற பட்சத்தில் கரெக்டாக வெட்டி விட்டுருவேன். ஸோ இப்போது இவ்வளோ தான் என்னோடய நந்த வேணும். ஸோ இவர் இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு படுத்துருக்கிறாரு. நான் வந்து இதை ரொம்ப வெளியே விட்டுமா இவரை, அப்படியே இந்த பக்கட்டும் அந்த பக்கட்டும் அந்த ராமானுஜம் வந்து லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இங்கேருந்து அங்கே இங்கேருந்து அங்கேன்னு நடந்துகிட்டே இருப்பார் இல்லையா, அந்த நடையை அவர் நடந்துகிட்டே இருப்பார், தூங்கவே மாட்டான். அதனால் நான் வந்து கூடில் வச்சு லாக் பண்ணிடுவேன். அடுத்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே போய் நான் போய் காஃபி போட போகிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்களா என்னோடய மணி பிளான் தான். எனக்கு மணி பிளான் ரொம்ப பிடிக்கும். பூவில் பார்த்தா எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும், நிறைய ரோஸ் நான் ரொம்ப விலை கூட உள்ள ரோஸ் எல்லாமே நான் வாங்கி வச்சுட்டேன். பட் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல, அது மேபி நம்ம வீடு எங்கள் வீடு வந்து மொதல் வீடு, ரொம்ப சூடாக இருக்கிறதுனால என்னமோ தெரில ரோஸ் வந்து நல்லா வரமாட்டுது, அதனால் எனக்கு வருத்திருச்சு. அதனால் என்ன செய்கிறேன், மணி பிளான் ப்ளஸ் இந்த 10 மணி பூ மட்டுமே வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்போவும் போல் என்னோடய ஃபில்டர் காஃபியை நான் கலக்கிக்கிட்டு இருக்கேன். காலையில் எழுந்திரிச்சது மொதல் வேலை எனக்கு காஃபி குடிக்கணும். இது வந்து கொஞ்ச நாளாக இல்லை, அப்போருந்தே இந்த மாதிரி தான் காஃபி. முன்னெல்லாம் வந்து நெஸ்கேஃபி குடிச்சிட்டு இருந்தேன், இந்த நெஸ்கேஃபி குடிக்கிறதுனால எனக்கு இந்த பேக் போன் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்றனால நான் அந்த காஃபி குடிக்கிறதே தப்புங்க, நீங்கள் முடிஞ்சால் காஃபியே குடிக்காதீங்க. பட் இந்த பழக்கத்துலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல.
ஸோ இது என்னோட நெய். நான் சொந்தமாக பட்டர் வாங்கிட்டு வந்துட்டு சொந்தமாக வீட்டில் இப்போ காய்ச்சிக்கிறேன். நான் நார்மலாகவே குக்கிங்கில் நிறைய வந்து நெய் யூஸ் பண்ணுறதுனால சொந்தமாகவே நான் அப்படி காய்ச்சி வச்சுப்பேன். நீங்கள் எப்படின்னு என்ன பண்ணுறீங்க, வாங்குறீங்களா, என்ன பிராண்ட் வாங்குறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பெட் காஃபி தான், ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தார், பப்ளிக் ஹாலிடே இல்லையா, ஸோ அதனால் கொண்டு போய் பெட்டிலே கொடுத்துட்டேன். அவர் குடிச்சிட்டு திருப்பியும் வந்து கண்டினியூ பண்ணுவார் தூக்கத்தை. ஸோ நமக்கு நிறைய வேலை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ஷீட்லாம் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்து துவச்சிட்டேன். இப்போ திருப்பி நல்லா சாஃப்ட்லைன் போட்டு ஸ்பின் பண்ணிவிட்டு கொண்டு போய் காய வச்சுருவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா, அக்ஷயா குட்டி வந்து பேன்கேக் கேட்டால் எப்போவுமே வந்து மெக்டியில் ஆர்டர் போட்டு தான் வாங்கி கொடுப்பேன். சரி, என்னத்துக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு? அவள் கேட்ட நேரம் பார்த்தீங்கன்னா மணி 10:30 மேலே ஆயிடுச்சு. 10:30 மேலே நம்ம மெக்டியில் ஆர்டர் போட முடியாது. ஸோ என்ன செஞ்சேன், சட்டுன்னு போனேன். விறுவிறுன்னு பேன்கேக் வந்து ஒரு முட்டை, ஒரு பெரிய 250 ml மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு நல்லா சீனியும் கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா அடிச்சுட்டு முதல்ல செஞ்சு பார்த்தேன், வரலை, கருகிருச்சு. ஸோ அப்போ என்ன செஞ்சேன், கரண்டியை மாற்றிட்டு கொஞ்சம் பெருசாக தோசை மாதிரி சுடலாமேன்னு சொல்லி சுட்டு பார்த்தேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து கலக்கி அந்த ஆட் பண்ண சோம்பேறி பட்டுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்ட்ராபெரி மில்க் இருந்துச்சா, அந்த ஸ்ட்ராபெரி மில்க்கை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸ்ட்ராபெரி மில்க் ப்ளஸ் சீனிலாம் போட்டு இது பண்ணனால கலந்தனால ரொம்ப இனிப்பாயிருச்சு பேன்கேக். மற்றபடி சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஃபுல் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக எழுதுகிறேன். இல்லைனா இன்னொரு வீடியோவும் செஞ்சு போட்டுடலாம். ஏன்னா அக்ஷயாவுக்கு வந்து பேன்கேக்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அன்சால்ட்டட் பட்டர் வச்சுட்டு அது மேலே வந்து மேப்பிள் சிரப் கொஞ்சம் ஊற்றினேன். அப்புறம் வந்து ஹர்ஷ்லியோட இது வேறு ஊற்றி சாப்பிட்டா, ரெண்டே ரெண்டு பேன்கேக் தான் சாப்பிட்டா. நான் சொன்ன அந்த 250 ml மெஷர்மெண்ட் கப்பில் நீங்கள் இந்த பேன்கேக் செஞ்சிங்கன்னா ஒரு 5 பேன்கேக் தான் வரும். ஓகே, அதுக்கு கண்டிப்பாக ஒரு முட்டை போட்டாகணும். கொஞ்சம் வாட்ரியாக இருக்கிற மாதிரி பேட்டரை வந்து நம்ம கலக்கிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், அக்ஷயா வந்து ருசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் ஆக்சுவலி நான் கடைசியாக தான் போய் ட்ரை பண்ணேன், ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. சரி, ரொம்ப மனசு சங்கடமாயிருச்சு, இவ்வளோ இனிப்பை கொடுத்துட்டுமேன்னு. அதோடு நான் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக அவள் ஒரு 2 லிட்டர் தண்ணி வந்து குடிக்க வச்சுட்டேன். குடித்து 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 சீனியெல்லாம் வெளியாகிடும். ஏன்னா எனக்கு சீனி நிறையா எடுத்தால் எனக்கு ரொம்ப பயம். அதனாலே வந்து ட்ரை பண்ணாமல் கொடுத்தது என்னோடய தப்பு தான். அந்த ஸ்ட்ராபெரி மில்கில் நிறையா சீனி இருந்துருச்சு, அதை நான் கவனிக்க மறந்துட்டேன். ஸோ நான் செஞ்சு தப்ப நீ செஞ்சிடாதீங்க. நீங்கள் பேன்கேக்கில் ஃப்ரெஷ் மில்க்கு இல்லைனா வீட்டில் கலக்கி பால் கலக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே மணி 11 கூட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் லஞ்சும் சாப்பிட்டுட்டேன். லஞ்சு என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுள்ள பிரியாணி மிச்சம் இருந்துச்சு, அதை தான் நானும் சாப்பிட்டேன். ஸோ என்ன செஞ்சோம், பக்கத்துலேயே வந்து ஏர்போர்ட் இருக்குது, சரி ஏர்போர்ட்டில் போயிட்டு இந்த ஃப்ளைட் லேண்டிங் ஆகிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் கொஞ்சம் நேரம் போயிட்டு இங்கே போய் பார்த்தோமா, நிறைய பேர் இந்த மாதிரி பப்ளிக் ஹாலிடேலாம் நிறைய காடியெலாம் அந்த தூரங்களை போட்டுட்டு அப்படியே உட்காந்து நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஃப்ளைட் வந்து லேண்டிங் ஆகிறத பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் இப்படியே வந்து டைமை ஓட்டிட்டு ஃப்ளைட்லாம் எத்தனை ஃப்ளைட் வந்துச்சுன்னு பார்த்தோம். ஒரே ஒரு வெளிநாட்டு ஃப்ளைட் மட்டும்தான் வந்துச்சு, ஜப்பான் ஏர்லைன்ஸ் நினைக்கிறேன், GAL இருந்துச்சு. அது ஒன்று மட்டும்தான் வந்து வெளிநாட்டு ஃப்ளைட்டு, மற்றபடி எல்லாமே மாதம் ஏர் ஏஷியா மட்டும்தான் வந்துச்சு. ஸோ அதையே திருப்பி திருப்பி காணிக்கிறோம் எல்லாமே காட்டிடலாம். ஏன்னா இன்றைக்கும் பப்ளிக் ஹாலிடேன்னு நம்ம வாக்கிங் போல். ஸோ திடீர்னு ஒரு முடிவு எடுத்தோம், சரி வீட்டுக்கு போயிட்டு கிளம்பிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துடலாம், இன்றைக்கி ஒரு 10,000 ஸ்டெப்பை முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைங்களாம் வந்து ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் உள்ள 7-Eleven போய் நிப்பாட்டிட்டு அவங்க கேட்ட அந்த சின்ன சின்ன நொறுக்கு தீனி அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நேராக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக அந்த ஃப்ளைட்டெல்லாம் பார்த்துட்டு சன்செட் ஆகிற நிலமையில இருந்துச்சு, எனக்கு கண்ணு ரொம்ப கூசிச்சு. ஸோ இது வந்து நிகில் வந்து கண்டிப்பாக போடுங்கம்மான்னு சொன்னார். இது வந்து 7-Eleven ஸ்லாப்பியா பிளப்பியா ஏதோ ஒரு பேர் இது, அது வாங்கி குடித்தாரு. ஆனால் அது அதில் எழுதியிருந்துச்சு கண்டினியூஸ்லி அதை சிப் பண்ணோமா, அதாவது குடித்தோமா பிரெயின் வந்து ஃப்ராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதனால் நான் பக்கத்துலேயே இருந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு வாங்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பயம்தான்.
ஸோ நாங்கள் என்ன செஞ்சோம், வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற தாமான்லேயே, இது வந்து புது தாமான் வந்து வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. ஒரு நாலஞ்சு குடும்பம் தான் ஒரு அந்த தாமான்லேயே வந்திருக்காங்க. அதனால் இப்போ நாங்கள் டெய்லி இந்த பக்கத்து வந்து வாக்கிங் வந்துடுறோம். ஒரு 1 hour 20 minutesல் வந்து பார்த்தா ரஸ்தா முடிச்சுட்டு பிள்ளைங்க கூட போயிட்டு ஒரு 2 sets பேட்மிண்டனும் விளையாண்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 calorie வந்து பேர்ன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு இல்லை வீட்டுக்கு போகல, நாங்கள் நேராக மாமா கடையில் போயிட்டு ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதை ஷூட் பண்ண முடியல, ஏன்னா பேட்டரி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த விலாக் இதோட முடியுது. நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து சந்திக்கிறேன். பாய்.